ஏழாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் இரண்டாம் பருவம் புவியியல் பார்த்திங்கன்னா அழகு உண்ணு வளங்கள். அந்த பாடத்திற்கான மதிப்பீட்டு வினாக்களுக்கு தான் நம்ம இன்றைக்கி விடைகள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்க கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் புதுப்புக்கு கூடிய வளம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈஎன்ஆ குறிச்சிங்க சூரிய ஆற்றல். ரெண்டு, மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? ஆனா குறிச்சிங்க கமுதி. மூணு, மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆவண்ணா குறிச்சிங்க தாமிரம். அடுத்து பார்த்திங்கன்னா நாலு, டேஷ் மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்கள் ஒன்று என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆவண்ணா குறிச்சிங்க மைக்கா. ஐந்து, நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் டேஷ் கொடுத்துருக்காங்க. ஆவண்ணா குறிச்சிங்க அணுசக்தி. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. நீர்மின் ஆற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் சீனா. தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இடம் கஞ்சமலை. பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் அலுமினியம். மின்சார பேட்டரிகள் தயாரிக்க மாங்கனீஸ் பயன்படுகிறது. ஐந்து, பெட்ரோலியம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கப்பெறுபவை கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது. எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு பக்க எண் கொடுத்துருக்கேன், அந்த பக்கம் போய் நீங்கள் போய் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பொறுத்துக, புதுப்பிக்கக்கூடிய வளம் அதுக்கு நேராக நீங்கள் காற்றாற்றல் எழுதிங்க. உலோக வளம் இரும்பு, அலோக வளம் மைக்கா, புதை படிம எரிபொருள் பெட்ரோலியம், சுண்ணாம்புக்கள் அதுக்கு நேராக படிவு பாறை எழுதிக்கங்க. அடுத்து பின்வரும் கூற்றினை கருத்தில் கொண்டு பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்க கொண்டிருக்காங்க. கூற்று, காற்றாற்றல் ஒரு தூய்மையான ஆற்றல் அப்படி கொடுத்துருக்காங்க. காரணம், காற்று விசையாளிகள் எந்த உமிழ்வையும் உற்பத்தி செய்யாதுன்றிருக்காங்க. ஆனால் குறிச்சிங்க கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படின்னு எழுதிக்கங்க. கூற்று. அடுத்து ரெண்டாவது, கூற்று இயற்கை வாயு பெட்ரோலிய படிவங்களுடன் காணப்படுகின்றன கொடுத்துருக்காங்க. காரணம், வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆவண்ணா குறிச்சிங்க, அதாவது கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை, அதை குறிச்சிங்க. அடுத்து பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க கொண்டிருக்காங்க. வளங்கள் வரையறை பக்கம் 160. மனிதனின், இதிலேருந்து குறிச்சிங்க, மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவை வளங்கள் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு எழுதிக்கிங்க. ரெண்டாவது க்வெஸ்சன், இரும்பின் பயன்கள் யாவை பக்கம் 165. இங்கிருந்து குறிச்சிக்கலாம். அதாவது இயந்திர கட்டுமான பணி, இயந்திர கருவிகள், ஆட்டோமொபைல்ஸ், கப்பல் கட்டுமான பணி, பாலம் மற்றும் கட்டட கட்டுமான பணிகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்து மூணாவது கேள்வி, உலகில் சூரிய ஆற்றலை பயன்படுத்துவதில் முதன்மையான நாடுகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா, சீனா, ஜப்பான், இத்தாலி, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்படின்னு எழுதிக்குங்க. நாலு பார்த்திங்கன்னா, கார்பன் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் நிலக்கரியின் வகைகளை கூறுகின்றிருக்காங்க. பக்கம் 168 இருக்குது, நான் இங்கே எழுதியிருக்கேன். ஆந்திரசைட், பிட்டிமினஸ், லிக்னைட், பீட் அப்படின்னு எழுதிக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, துராலுமின் குறித்து சிறு குறிப்பு வரைக சொல்லியிருக்காங்க. பக்கம் 166 இங்கே பார்க்கலாம். அதாவது அலுமினியத்துடன் சிறிய அளவிலான பிற உலோகங்களை சேர்ப்பதன் மூலம் இது தூய அலுமினியத்தை விட உயர் ரக, அதாவது அலாயினை உலோகக் கலவையை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டு துராலுமின் அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உயிருள்ள வளங்கள் உயிரற்ற வளங்கள் எது எழுத சொல்லியிருக்காங்க. பக்கம் 161 எழுதிக்கலாம். தலைப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க, உயிரியல் வளங்கள் சொல்லிட்டு இது வரைக்கும் எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உயிரற்ற வளங்கள் சொல்லிட்டு காற்று வரைக்கும் எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் புதுப்பிக்க இயலா வளங்கள் கேட்டிருக்காங்க. 161, 164 இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா, புதுப்பிக்கத்தக்க வளங்கள் சொல்லிட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீராற்றல் வரைக்கும் குறிச்சிங்க. அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க, புதுப்பிக்க இயலா வளங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை படித்து நீங்கள் எழுதிக்கிங்க. மூணு பார்த்திங்கன்னா, உலோக வளங்கள் அலோக வளங்கள் கேட்டிருக்காங்க. உலோக வளங்கள் பார்த்திங்கன்னா 164 பக்கம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா, உலோகம் இரும்பு, தாமிரம், தங்கம், பாக்சைட், வெள்ளி, மாங்கனீஸ்னு ஒரு கட்டகத்துக்குள்ள எழுதிட்டு அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எழுதலாம். அடுத்து அலோக வளங்கள் பார்த்திங்கன்னா 167 இருக்குது. மைக்கா, சுண்ணாம்புக்கள் எழுதிட்டு அதை பற்றி கொஞ்சம் எழுதுங்க. நெக்ஸ்ட், காரணம் கூறுக, அலுமினியம் மற்ற உலோகங்களுடன் ஒப்பிடும்போது பரவலான பயன்பாட்டினை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பக்கம் 165, 166 இருக்குது. கொஞ்சம் படித்து பார்த்து எழுதிக்கிங்க. அடுத்து, நீர் ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாக கருதப்படுகிறது. பக்கம் 163 இருக்குது, படித்து பார்த்துக்குங்க. அடுத்து விரிவான விடையளிக்கையில் வந்து, புதுப்பிக்கக்கூடிய வளங்களின் வெவ்வேறு வகைகளை விளக்குகின்றிருக்காங்க. அது சூரிய ஆற்றல், காற்றாற்றல், நீராற்றல் இருக்குதுன்னு பக்கம் 161 அந்த கட்டகத்துக்குள்ள எழுதிட்டு அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விரித்து எழுதிக்கிங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, புதுப்பிக்க இயலா வளங்கள் குறித்து விரிவாகிறத சொல்லியிருக்காங்க. அது நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. பக்கம் 164 இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் எழுதிக்கிங்க. அடுத்து, புதை படிம எரிபொருள் வளங்கள் யாவை அவற்றை விளக்க சொல்லியிருக்காங்க. பக்கம் 167 இருக்குது, பார்த்து படிச்சுங்க. அடுத்த செயல்பாடு, கொடுக்கப்பட்டுள்ள உலக நில வரைபடத்தில்
உலோக வளங்கள் பரவி கிடக்கும் இடங்களை குறிக்க சொல்லியிருக்காங்க. அது பக்கம் அந்த மேப்பு 164 பக்கம் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் குறிச்சிக்கலாம். அடுத்து உங்களுக்கு குறுக்கெழுத்து பதிவு கொடுத்துருக்காங்க. இடமிருந்த வளம், அதாவது உலக முன்னணி உற்பத்தியாளர் சீனா. நீர் ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாக கருதப்படுகிறது. தங்கம் போன்ற விலை மதிப்பற்ற உலோகம் வெள்ளி. மின் தொழிற்சாலைகளில் காப்பு பொருளாக பயன்படுவது மைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டகத்தில் நீங்கள் இடவளமாக இப்படி எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழ் எழுத சொல்லியிருக்காங்க. மின்சார பேட்டரிகள் தயாரிக்க பயன்படுவது மேங்கனீஸ். வெப்பம் மற்றும் மின்சாரத்தினை எளிதில் கடத்துவது காப்பர். இந்தியாவில் தங்கம் அளவு உற்பத்தி செய்யப்படும் இடம் கர்நாடகா. ஆற்றலை வெப்பம் மற்றும் ஒளியாக உற்பத்தி செய்வது சூரியன். ஓகே மன சொல்லுவீங்களே, அந்த மாதிரி குறிச்சிக்கிட்டு நீங்கள் கட்டகத்தில் குறிச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் போடக்கூடிய வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.